கைஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட தான் நான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சொமேட்டோ அண்ட் ஸ்விக்கியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு இந்திய இளைஞரின் முயற்சியால 25 நாடுகள், 200 மேற்பட்ட நகரங்கள், 2.5 கோடி மக்களுக்கு மேல யூஸ் பண்ற ஜொமேட்டோ ஆப் பத்தி தான் முதலாவது பார்க்க போறோம். தீபேந்திர கோயல் என்பவர் பஞ்சாப் மாநிலத்துல பிறக்கிறாரு. இவர் 2005 பெய்னன் கம்பெனி என்ற நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராரு. இவர் ரெகுலரா வந்து கேன்டீன்ல சாப்பிட்ற பழக்கம் இவருக்கு ஒண்ணா. ஆனா இவர் டெய்லி சாப்பிட்ற கேன்டீன்ல பெரிய ஒரு பரிசீல நின்னுதான் அந்த மெனு கார்டு பார்த்து செக் பண்ணிட்டு உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிடணுமா. ஆபீஸ் கேன்டீன்ல உணவுக்காக நீண்ட வரிசையில காத்துட்டு இருந்த இவர் இதுக்கு ஒரு தீர்வு காண நினைச்சாரு. அதாவது ஆபீஸ் கேன்டீன்ல உள்ள மெனு கார்டை ஸ்கேன் பண்ணி அவரோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணாரு. அப்போ எல்லாத்துக்குமே ஈஸியா இருந்தது. அதை பார்த்து செக் பண்ணிட்டு கேன்டீன்ல போய் உணவு ஆர்டர் பண்றது. இதனால வரிசைகளும் குறைஞ்சது. இதனால ஊழியர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்ற இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதாவது உலகத்துல உள்ள எல்லா மெனு கார்டும் ஒரே வெப்சைட்ல கிடைச்சு அப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு. foodlet.in அப்படின்ற வெப்சைட்டை உருவாக்கி இவர் கஷ்டப்பட்டு 2 ரெஸ்டாரண்ட்ல சேகரிச்ச மெனு கார்டை அப்லோட் பண்ணாரு. அப்லோட் பண்ணி ஜனவரி மாதம் 2008 26 இதை லான்ச் பண்ணாரு. எனினும் அவர் எதிர்பார்த்த மாதிரி 2 25 பேர் இதை பார்வையிட்டிருந்தாங்க. இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்ச இவர் foodie.com அப்படின்னு இதை பேர் மாற்றம் செஞ்சாரு. அதுக்கப்புறமா பல நகரங்கள்ல உள்ள எல்லா ரெஸ்டாரண்ட்டுகள்ல, அதாவது நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள்ல மெனு கார்டை சேகரிக்க ஆரம்பித்தாரு. அது இவரும் இவர் தங்கச்சியும் இவர் மனைவியும் வார இறுதி நாட்கள்ல இவங்க வேலையும் பண்ணிட்டு வார இறுதி நாட்கள்ல தான் வந்து இந்த வேலையை செய்வாங்களாம். செஞ்சு அதுல அப்லோட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். ஒரு நாள் பகல் டைம்ல தீபேந்தர் தனது கூகுள் அனலைஸ்ட் மூலமா தனது வெப்சைட்டை செக் பண்ணிட்டு இருக்கும் போது நண்பர் என்டர் ஆகிறாரு. அவர் தான் பங்கஜ் சடான்றவர். அவர் என்டர் ஆகி அவர் அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, கரண்ட் கூகுள் அனலைஸ் மூலமா செக் பண்ணும்போது வெறும் 3 பேர்கள் தான் அவங்க இணையதளத்தை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து பங்கஜ் தனது ஜிடோக் மூலயமா gocheckoutfoodiebay.com அப்படின்றத ஸ்டேட்டஸா போடுறாரு. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய வியூவர்ஸ் போக ஆரம்பிக்குது. அதாவது இவங்களோட வெப்சைட்டை நிறைய பேர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இவங்க 2 கூட்டணி செய்கிறாங்க. இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுது. வெறும் 9 3200 மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்டுகளில் மெனு கார்ட்ஸை அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய ஃபுட் டிரெக்டரி வெப்சைட்டாக மாறிட்டு வருது. இது மிகப்பெரிய வெற்றியாக இவங்களுக்கு அமையுது. கொஞ்ச நாளில் இபே வந்து இவங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. தனது பேரை போல இவங்க பேர் இருக்கு அப்படின்றதுனால ஒரு வக்கீல் நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்புறாங்க. இது தெரிஞ்சுக்கொண்ட foodbay.com வந்து அவங்களோட நேமை சேஞ்ச் பண்றதுக்காகவும் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கிறதுக்காகவும் மக்கள் மனசுல ஈஸியா பதியறதுக்காகவும் அவங்க ஜொமேட்டோ அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. இன்றைய நிலவரப்படி ஜொமேட்டோவின் வருமானம் 310 காணப்படுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்விக்கி. நீங்கள் நம்ப முடியாதவற்றை நிஜத்தில் கொண்டு வருவதுதான் அகராதியில் ஸ்விக்கின்னு அர்த்தமா. யூனிகார்ன் கம்பெனியான ஜொமேட்டோவை பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிச்ச கம்பெனி தான் ஸ்விக்கி. இது வெறும் 5 டெலிவரி பாய்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2014 ஆகஸ்டில். இப்போ 15,000 மேற்பட்ட நகரங்களில், 25,000 மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்டுகளில், அதாவது 30,000 பேர் டெலிவரி பாய்ஸாக வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு மிக பிரம்மாண்ட கம்பெனியாக மாறி இருக்குது ஸ்விக்கி. உணவு அப்படின்றத வீட்டிலருந்தே ஆர்டர் செஞ்சு வீட்டுக்கே கொண்டு வந்து அதுவும் ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. நந்தன், ஸ்ரீஹர்ஷா, ராகுல் அப்படின்ற இந்த 3 நண்பர்கள் சேர்ந்து தான் ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி அதுக்கு ஸ்விக்கி அப்படின்னு பேர் வச்சு இதை நடத்திட்டு இருக்காங்க. தற்போது நிலவரப்படி ஸ்விக்கியின் மொத்த வருமானம் 120 அமெரிக்க டாலராக இருக்கு. இதில் 2,18,000 ஊழியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இல்லை? இந்த மாதிரி கிடைக்கிற நேரத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே பயன்படுத்திட்டோம்னா நம்மளும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனியாகவோ இல்லாடி முன்னாடி வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி பார்க்கணும் அப்படின்னா நாடியை தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.